இருப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு குழந்தை ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கிறது நான்கு பாதம் உள்ள நட்சத்திரம். இதில் இந்த தசா இருப்பு எத்தனாம் பாதத்தில் பிறந்தாங்களோ, அப்போ குரு தசை 16 ஆண்டு காலம். இப்போ இந்த குழந்தை பிறந்தது வந்து முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த முதல் பாதத்திலேருந்து 16 வருடம் அது திசை நடத்தும். இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அதை நாளாக நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த திசை இருப்பு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்கும். இந்த திசா இருப்பு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம முன்ஜென்மத்தில் நம்மளுடைய இந்த ஆத்மா இறக்கும் தருவாயில் எந்த நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு திசை இருந்து நம்ம அந்த திசை முடிவில் நம்ம இறக்குறோமோ அதே திசையுடைய நட்சத்திரத்தில் அடுத்த பிறவியில் நம்ம பிறப்போம். இதுதான் அதுதான் நட்சத்திர நம்ம என்ன சொல்லுவாங்க, நட்சத்திர நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குரு திசையில் பிறக்கிறோம், ஒரு சுக்கர திசை சூரிய திசை வருது, சூரிய திசை இருக்கும்போது நம்ம இறந்துடுறோம். அப்போ அந்த சூரிய திசையில் என்ன வரைக்கும் இருப்பு போச்சோ நம்ம இருந்தோமோ அது போக மீதி தசா இருப்பு போக மீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பத்தில் சென்ற நாளிகை நின்ற நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கால்குலேஷன் திசா இதோடைய கணக்கு, சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 27 நட்சத்திரமும் 108 பாதமும் கர்ம வினைகளை தீர்க்கும் கர்மா கோயில்கள் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான அந்த கோயில்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நமக்கு தெரியும், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நட்சத்திரம், அதனால தான் நம்ம வந்து நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ஏன் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் நட்சத்திரம் தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு கேட்குறதுல, உங்கள் நட்சத்திரம் என்ன, ஜென்ம நட்சத்திரம், அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நிற்குதோ அதுதான் நம்மளுடைய ராசியாக இருக்குது, சரிங்களா. அப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னா, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு முதல்ல 4 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 108 பாதம். அதனால தான் 108 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 108 108 தான் சொல்லுவாங்க. ஆலயங்கள்லேருந்து நம்ம ஒரு வழிபாடுகள் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே 108 சொன்னால் தான் முழுமையடையும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அந்த 108 தான் நம்ம என்ன பண்ணிட்டு, இப்போ அரைமண்டலம் கால் மண்டலம் 48 நாள் 24 நாள்னு நம்மளாக நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்ணிட்டு போலஞ்சு, இந்த 108 அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 108 நாள் செய்யும்போது தான் அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 10 நாள் செஞ்சுட்டு 11வது நாள் அந்த பலன் எதிர்பார்க்கணுன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பழகிறதுக்கு, ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ அந்த 108 நாட்கள் எதை செஞ்சாலும் 108 முறை எழுது, 108 முறை படி, 108 முறை சொல்லு, 108 முறை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு பேரே எடுக்கிறோம், நமக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறோன்னா 108 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்னென்னா பதிவாகும், அதுதான் பிரபஞ்சத்தில் பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் என்பது அந்த 108, சரிங்களா. இப்போ வந்து அவிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 2 பாதம் மட்டும்தான் கும்பத்தில் இருக்கும், 3 4 பாதம் நமக்கு கும்பத்துக்கு போயிடும். சாரி, மகரத்தில் 1 2 பாதம் இருக்கும், 3 4 பாதம் கும்பத்துக்கு போயிடும். சரி, 132 பேர் பார்த்துருக்கீங்க, எல்லாரும் வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்க. அற்புதமான தகவல்கள் அஸ்மினிலிருந்து எல்லா வீடியோவும் பார்த்துருவாங்க. வீடியோவை ஃப்ரண்ட்ல இருந்து ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. இப்போ அவிட்ட நட்சத்திரம் 1வது பாதத்தில் கடந்தவங்களுக்கு, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவிட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருக்கு, அதாவது 8 3 அதாவது 3 8 இவங்களோட இவங்களும் அப்படி தான். இந்த அவிட்ட 1வது பாதத்தில் பிறந்தவங்க எப்போ பார்த்தாலும் எதையோ இழந்து எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருப்பாங்க. அந்த நட்சத்திரம் சுறுசுறுப்பான நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம். ஆனால் அங்கே என்ன பண்ணுன்னா மனசு வந்து அப்படியே மிதமாகவே இருக்கும். எதையும் பெரிய அளவுக்கு ஒரு முயற்சி பண்ணி நான் அதை சாதிக்கிறேன் இதை சாதிக்கிறேங்கிறதெல்லாம் போக மாட்டாங்க. இருக்கும், எண்ணமெல்லாம் இருக்கும், ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல்
ஒரு தடையை கொடுக்கும். இப்போ இவங்களுடைய அவிட்டு நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் தடையை கொடுக்கும். அதே மாதிரி இந்த சகோதர உறவு அப்பப்போ சண்டை அடிதடி வெட்டுக்குத்து இந்த மாதிரி ரேஞ்சுக்கெல்லாம் கூட சகோதர உறவுகளில் போகக்கூடிய வாய்ப்புகள் இவங்க அந்த அவிட்டு நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது, சரிங்களா? ஏன்னா இந்த சொத்துக்காக சில உறவுகள் நமக்கு பாதிக்கப்படும், சரிங்களா? உறவுகள் பகையாகும் இந்த அவிட்டு ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவணி மாதம் வரக்கூடிய அவிட்டு நட்சத்திரத்தன்னைக்கு திருத்துறை பூண்டி, அதாவது வேதாரண்யம் பக்கத்தில் திருக்காட்டூர் அப்படின் கூடிய ஊரில் ஸ்ரீ பைரவர், வேதாரண்யம் பக்கத்தில் திருக்காட்டூர் அப்படிங்கிற ஊரில் ஸ்ரீ பைரவர், இவரை போயிட்டு நீங்கள் உங்களுடைய வயசத்திலையும் அந்த தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா முதல்ல இந்த நெகட்டிவான எண்ணங்கள், நெகட்டிவான செயல்பாடுகள் இதெல்லாமே தடைய இதாக இருக்கும். அடுத்தது நம்மளுடைய முயற்சிகளுக்கு பலன் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு நமக்கு உருவாகும், சரிங்களா? செவ்வாய் ஓரையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? அடுத்தது அவிட்டு நட்சத்திரம் ரெண்டாம் பாதம். அவிட்டு நட்சத்திரம் ரெண்டாம் பாதம், ரெண்டாம் பாதம் அப்படிங்கிறப்ப நமக்கு அம்சத்தில் எங்கே வரும்னா கண்ணில் வந்துடும். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னன்னா பொருளாதாரம், அதாவது எவ்வளோ சம்பாதிச்சாலும் நமக்கு அதை வச்சுருக்க முடியாது, சம்பாதிக்கிற காசு வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் நிறையா சுப செலவுகள் நிறைய பண்ணுவாங்க, அடுத்தவங்களுக்காக குடும்பத்துக்காக இவங்க வந்து பண்ணக்கூடிய செலவுகள் வந்து யோசிக்காமல் செலவு பண்ணுவாங்க. இந்த வீட்டு ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க அந்த செலவு பண்ணுறதுனால தான் அவங்ககிட்ட 10 பைசா கூட காசு தங்க மாட்டேங்குது. அதே மாதிரி இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்கனாலும் காப்பாற்ற முடியாது. இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த குடும்பம் அமைகிறதுல அல்லது குடும்பத்தில் ஒரு உறவுகளுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், அல்லது சகோதரி சகோதரன் உறவாக இருக்கலாம், அல்லது வீட்டில் அம்மா, இந்த மாதிரி ஏதோ ஒரு உறவு, ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு உறவு இவங்களுக்குள்ள ஒரு மன வருத்தத்தை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம், அதாவது புரட்டாசி மாதம் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகணும் அப்படின்னா சிக்கல்ங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிங்காரவேலர், இல்லை ரங்கநாத சுவாமிகள், அங்கேயே தான் சிவன் ஸ்தலம், சரிங்களா? சிக்கல்ங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவன் ஸ்தலம், இங்கே போய் உங்களுடைய வயசத்துலேயும் அத்தனை தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக அந்த அவிட்டம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் நமக்கு நிவர்த்தி ஆகும், சரிங்களா? அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம். மூணாம் பாதம் நமக்கு கும்பத்தில் வந்துடுது, சரிங்களா? அப்போ கும்பத்தில் வரும்போது என்ன அப்படின்னா, அதாவது கும்பத்தில் வந்துடுது, கும்பத்தில் வரும்போது அம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே துலாமில் தான் இருக்கும், சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இவங்களுக்கும் அப்படி தான், இந்த மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க முதல்ல கும்பராசியில் பிறந்தாலே ஒரு நிறையா பேர்த்துக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு வழிகாட்ட ஆள் இருக்க மாட்டாங்க. யாருடைய ஒரு வழியிலையும் இவங்க போக மாட்டாங்க. முதல்ல சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, சரிங்களா? நான் சரியாக இருக்கேன், எல்லோரும் சரியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆளுங்கன்னா இந்த அவிட்ட மூணாம் பாதம், நான் இப்படி தான் இருப்பேன், எல்லோரும் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னா இருங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படின்னா, அதாவது திருமணம், இவங்களுக்கும் வந்து திருமண வாழ்க்கை, திருமணம் சார்ந்த பிரச்சனை, அப்பப்போ வாழ்க்கையில் ஒரு அவமானங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். நிறைய நம்ம நிறைய நல்லது பண்ணிவிட்டு அதனால் கெட்ட பேர் வாங்கிட்டு வர்றது யாருன்னா இந்த அவிட்டு நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க, சரிங்களா? இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் கும்பகோணத்தில் திருவளஞ்சுழி, கும்பகோணத்தில் திருவளஞ்சுழி அப்படிங்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய வெள்ளை விநாயகரை வழிபாடு பண்ணணும். அடுத்ததாக இவங்க வந்து அங்கேயே இருக்கக்கூடிய அஷ்டபூஜை காளி, திருவளஞ்சுழியிலேயே இருக்கக்கூடிய வெள்ளை விநாயகரையும் அங்கே இருக்கக்கூடிய அஷ்டபூஜை காளியையும் வழிபாடு பண்ணி அவங்களுடைய பிரார்த்தனைகளை வச்சுட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம். அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம்,
அவிட்டம் நாலாம் பாதம். அவிட்டம் நாலாம் பாதத்தில் பிறந்தால் இவங்களுக்கு என்னென்னா கும்பத்துக்கு 10-12. அப்போ எவ்வளோதான் பொருளாதாரத்தில் வந்து நம்ம ஒரு சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும், சொந்த தொழிலும் செய்வாங்க. ஆனால் அந்த சொந்த தொழிலில் முதலீடு எவ்வளோ போட்டாலும் அது முதலீடாகவே தான் கிடக்குமோ ஒழிஞ்சு அதனால் ஒரு பலன் இல்லாமல் போயிடும். அந்த தொழிலில் அவங்களால ஒரு சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி அடைய முடியல. இப்போ பெரிய பெரிய தொழிலெலாம் செய்வாங்க, அந்த வீட்டு நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க நிறைய தொழில் பண்ணுவாங்க, ஆனால் அந்த தொழிலில் ஜெயிக்க முடியாத ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி இந்த கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை இதுக்காகவே அவங்க ஓடுவாங்க. ஐயோ நம்ம கௌரவம் குறைஞ்சிடக்கூடாது, நம்ம தொழில் செய்கிறோம் கௌரவத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு இந்த கௌரவத்துக்காகவே ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர்லாம் இருப்பாங்க. அந்த தொழில் மூலமாக தான் இவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், சரிங்களா. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கும்பகோணத்தில் சேந்திரபாலபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பைரவர், பைரவரை வழிபாடு பண்ணிவிடுவாங்க. சரி, இது ஒரு முறை போயிட்டோம், நாங்கள் மாதம் மாதம் பைரவர் வழிபாடு பண்ணலாம், தாராளமாக வழிபாடு பண்ணலாம், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி இந்த இந்த மாதத்தில் நீங்கள் அந்த நட்சத்திர வரனைக்கு சேந்திராபாலபுரம், அதாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சேந்திராபாலபுரத்தில் இருக்கக்கூடிய பைரவரை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரணும், சரிங்களா. இது அவிட்ட நட்சத்திரத்துக்கு. அடுத்தது சதயம். அவிட்ட மாதம் முடிஞ்சா ஓகே, சதயம்